வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆம்லெட் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சிக்கன் ஆம்லெட், இல்லைனா வந்து கறி ஆம்லெட். ஸோ இது வந்து கீட்டோ டயட் அப்புறம் பேலியோ டயட் பண்ணுறவங்க கூட இது வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வரும், ஒரு மீலாகவே வந்து இது சாப்பிட்லாம், நல்லா ஃபில்லிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க, இந்த சிக்கன் ஆம்லெட் இல்லைனா கறி ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் வந்து நல்லா கொத்தி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு பாதி தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும், அப்புறம் தக்காளியும் வந்து நல்லா வெந்து குழற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு, தக்காளியும் வந்து நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்து இதெல்லாம் சேர்த்துடலாம். இது கூட வந்து நம்ம இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூட வந்து இது வந்து வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் அது உங்கள் கிட்டே இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து நம்ம ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் நம்ம. அப்புறம் இது கூட வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து போன்லெஸ் சிக்கன் அப்புறம் ப்ராய்லர் சிக்கனால் சீக்கிரமாகவே வெந்துடும். சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வந்து சட்டுன்னு ரொம்ப சிக்கன் வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். சிலகிற தண்ணியெலாம் வந்து ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு, சிக்கனை வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. அதுதாங்க சூப்பராக நம்ம சிக்கன் வந்து வெந்து ரெடியாக இருக்குது. ஃபைனலாக வந்து இது மேலே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லா ஒரு காரமாக நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நல்லா ஆறட்டோன்ட்டு நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிருக்க 4 முட்டையை வந்து ஹோல் எக், அதாவது ஃபுல் முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு ரெண்டுமே சேர்த்து. ஸோ இதில் வந்து நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூட வந்து 1 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 4 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொத்தமல்லியெல்லாம் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். ஸோ முட்டை வந்து நல்லா ஒரு நொற வர அளவுக்கு வந்து நல்லாவே வந்து பீட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு, நல்லா பீட் பண்ணியாச்சு. அது பாருங்கள் நல்லா நொற வந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆம்லெட்டும் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இதை இப்போ ஸ்லைட்டாக வந்து நம்ம ஆம்லெட் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து வேகட்டோன்னு விட்டுடலாம். பாருங்கள், அது சைட்ஸ்லாம் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்ச சிக்கன் மசாலா வந்து இதில் வந்து மேலே சேர்த்துடலாம். ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபுல் சிக்கனையும் வந்து நம்ம இது மாதிரி வந்து ஆம்லெட் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் சிக்கனையும் வந்து நான் இதில் வந்து சேர்த்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம ஆம்லெட் கூட வந்து சேர்த்து வேகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம மேலே வந்து நம்ம ஸ்லைட்டாக வந்து இந்த சிக்கனை ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்போ ஆம்லெட்டில் நல்லா வந்து பதிஞ்சிடும் அது. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரியே அமுத்தி விடுங்க. இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா இது வேகட்டோன்னு விட்டுடலாம் நம்ம.
நல்லா மூடி போட்டுட்டு 2-3 நிமிஷம் போல் நல்லா நம்ம ஆம்லேட்டை வேகட்டோன்னு நம்ம விட்டுறலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இந்த ஸ்டேஜில். இப்போ பாருங்கள் நல்லா 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா நல்லா ஆம்லேட் வந்து நல்லா கியூ பக்கமாக வெந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ஸ்லைட் பண்ணிட்டு இதை கவுத்து திருப்பி போடணும் உள்ளே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து கவுத்து போட்டுடலாம் நம்ம. ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ஆம்லேட் வந்து திருப்பி போட்டாச்சு. போட்டோடனே பாருங்கள் நல்லா கீழ் பக்கமாக நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம கீழ் பக்கமாகவும் வந்து மேல் பக்கமாகவும் ஆம்லேட் வந்து நல்லா வேகட்டோம்னு நம்ம விட்டுறலாம். பாருங்கள் ஆம்லேட்டும் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அமுக்கும் போதே பாருங்கள் நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள் நல்லா 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆம்லெட் கீழ் பக்கமாகவும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ வாங்க இது வந்து ஒரு எந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம கவுத்து வச்சு பரிமாறிடலாம். ஸோ இந்தமாதிரி வந்து கவுத்துருங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான அப்புறம் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான கறி ஆம்லெட் இல்லைனா சிக்கன் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ பேலையோ டயட் பண்ணுறவங்க அவங்க இல்லைனா கீட்டோ டயட் பண்ணுறவங்க வந்து இந்த ஒரு பாதி ஆம்லெட் சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னராகவும் நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ நல்லா வந்து ப்ரோட்டீன் ரிச் இது. பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம ஆம்லெட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.